சரி, அவ அந்த மாதிரி இதுல இந்த இதுல வந்து கேள்விதான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க எந்த கேள்வியை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன பதில் அவங்களுக்கு பெற்றுக்கிட்டாங்கிறது கூட ஷேர் பண்ணான்னா அதுவுமே, ஏன்னா இது வந்து இந்த இந்த ஃபார்ம் அந்த ஃபாரம் வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கணும். ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதனால் அந்த மாதிரி கூட நம்ம நம்ம எப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத கூட அவங்க அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம். யார், சத்யராஜ் சார்ங்களா? ஓகே, நான் அன்மியூட் பண்ணுறேன். சத்யராஜ் சார், யூ கேன் கம் ஆன் லைன் அண்ட் தென் டாக். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அங்க ஒரு ஜீவமணி ஜி, சரவணன் ஜி, எல்லாத்துக்கும் வணக்கம். முத்துலட்சுமி மேடமும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நான் வந்து உங்களை நேர்ல பார்த்ததில்லை, பட் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஜீவமணியோட ஜீவமணி ஜியோட பேசிட்டு இருக்கோம். நான் வந்து யூஎஸ் அரிசோனான்னு ஒரு இடத்துல இருந்து கூப்பிடுறேங்க ஐயா. வெரி பிக் டர்னிங் பாயிண்ட். இப்போ இவங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸா வந்து முத்துலட்சுமி மேடமோட அடிக்கடி கலந்து பேசி கோச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை உங்களுடைய புக்கு, எல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சது இல்லைங்க, செலக்டிவா தான் படிச்சிருக்கேன். வீடியோஸ் நிறைய அடிக்கடி பார்ப்பேன். அந்த வீடியோஸ் வர கேள்விகளை வந்து எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நீங்க அதுக்கு இது பண்றீங்க, அதை நான் எப்படி அணுகுறேன்னு அப்படி அந்த அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் உங்களுடைய டீச்சிங்ஸை நான் இன்வைட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இப்போ என்னை பொறுத்தளவு இந்த புரிதல் வந்து ஓரளவுக்கு கிளியரா வேர் ஊன்றி கொண்டு இருக்கிறத என்னால வந்து நல்லா உணர முடியுது. ஒரு இந்த ஸோ இந்த மெயினா வந்து நான் காலம்பரையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என் மனசு வந்து என்ன செய்ய என்ன என்ன புடி என்ன செய்யறதுக்கு பிடிக்கலையோ அல்லது என்ன நான் செய்யணும் அதை வந்து எனக்கு எனக்கு செய்ய பிடிக்காம வந்து உள்ள தூண்டுதோ அந்த இதெல்லாம் உங்களுடைய அந்த புரிதலை வந்து அப்ளை பண்ணிப்பா அப்படியே மெதுவா அப்படியே அந்த அந்த இது பாக்குற மாதிரி பண்ணுவேன். பண்ணி அதுல தெளிவு வருதா, ஏன்னா தட் இஸ் ஒன் வே டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ரியலி சி வெதர் ஆர் யூ கெட்டிங் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் திஸ் டீச்சிங். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் அவங்க இவங்க ஜீவமணி சார்கிட்ட பேசி எங்க பேரண்ட்ஸ் இவங்களே அப்பாக்கெல்லாம் வந்து புக்ஸ் எல்லாம் கூட அனுப்ப சொன்னேன். ஸோ அதனால வந்து அப்படியே மெதுவா பரவிட்டு இருக்கு எங்க ஃபேமிலியில. என்னோட இதுல வந்து இந்த புரிதல்ல வந்து ஒரு முக்கியமான இது என்ன நான் ஷேர் பண்ண விரும்புறேன் அப்படின்னாங்க, ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து நான் இவங்க முத்துலட்சுமி மேடம்ட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஆனந்த் சாரும் அவங்களும் பண்ண ஒரு ஒர்க் ஷாப் வந்து கேள்வி இருந்ததை வச்சு அவங்க வந்து ஒரு நாலு கேள்விகள் வந்து நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் ஃபார்மேட்ஸ் அனுப்புனாங்க. நீங்க சொல்ற இதே கருத்து, பட் என்னன்னா எப்ப வந்து நம்மளுக்குள்ள ஒரு எமோஷனோ அல்லது ஒரு எண்ணமோ வருதோ அப்ப வந்து அந்த ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு இன்டலெக்சுவலா சொல்றது ஒண்ணு, உண்மையாவே ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த இயலாமையை வந்து உணர்தல் வந்து அந்த கேள்விகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதாவது அந்த கேள்வி பாத்தீங்கன்னா இட் வாஸ் லைக் இந்த இந்த எண்ணத்தை பத்தி நீ எண்ணத்தை நீ ஆரிஜினேட் பண்ணியா அல்லது நீ வந்து இந்த இந்த எண்ணமோ இந்த தாட்டை வந்து நீ முடிக்க முடியுமா அல்லது நீட்ட முடியுமா அல்லது குறுக்க முடியுமா, எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ அதை பத்தி கவலை பண்ணணும், எதுக்கு நீ டீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு அணுகுமுறை ரொம்ப 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 எஃபெக்டிவா இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய வருஷ கணக்கா இருந்த விருப்பு வெறுப்புகள், சில மீட்டிங்ஸ், சில டைப் ஆஃப் மீட்டிங்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அந்த பிடிக்காதுன்ற அந்த எண்ணம் வரும்போது அந்த இயலாமையை மின் கொண்டாந்ததோட என்னோட வேலை முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி உணர்ந்தனால இம்மிடியட்டா உங்களுக்கு வந்து எதிர்பாராத ரிலீஃப் கிடைக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் அந்த இதை என்ஜாயும் பண்ற மாதிரி இருந்ததுங்க, அப்புறமேல அதையும் என்ஜாயும் பண்றதும் இல்லை, வெறுக்கிறதும் இல்லை, விரும்புறதும் இல்லை.
ஸோ அந்த இதை வந்து நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைச்சேங்க. அந்த இயலாமைக்கு அந்த குவெஸ்டன்ஸ் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கொள்றதுக்கு அந்த குவெஸ்டன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மோர் தேன் இது ஒன்றும் செய்ய முடியாது இது அகத்தில் அப்படின்னு விடுன்ற ஒரு இன்டலெக்சுவல் எண்ணத்தை விட உண்மையாவே நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்றத ரியலைஸ் பண்ணும்போது இம்மீடியட்டா அந்த தாக்கம் வந்து உங்களுக்கு குறையறத வந்து இம்மீடியட்டா ரியலைஸ் பண்ண முடிஞ்சதுங்க. ஸோ அதை தான் ஷேர் பண்ணலாம். நான் வந்து உங்களை நேரில் பார்த்ததில்லை, பட் உங்களுடைய இது வந்து இன்டர்நெட்லேயும் சரி இதுலேயும் அந்தனுடைய இதுலேயே வந்து கிரியேட்டிங் எ பிக் சேஞ்ச் அண்ட் பிக் இம்ப்ரெஷன். ரொம்ப டீப் கிராட்டிடியூட் ஃபார் ஆல் த ஒர்க் வித் நீங்க பண்றதும் சரி அல்லது சுத்தி இருக்கிறவங்க அவங்க அந்த ஸ்ப்ரெட் பண்றதுக்கு பண்றதுக்கும் ரொம்ப டீப் கிராட்டிடியூட் ஐயா. ஐயா எந்த நீங்க உங்களுக்கு இந்த நேட்டிவ் எது உங்களுக்கு? நான் வந்து திருச்சிங்க. திருச்சி? ஆமா திருச்சி. படிச்சதெல்லாம் சென்னை, அப்புறம் யூஎஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் இப்ப வந்து யூஎஸ்ல தான் இருக்கேன். லாஸ்ட் இயர் நான் வந்தேன், வந்தப்போ நான் அவங்க ஜீவமணி ஜியோட பேசினேன், உங்களை பாக்குறதுக்கு என்னால வர முடியலைங்க. பிளான் பண்ணோம் பட் ஆனா வர முடியல எனக்கு சேலத்துக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது டெஃபினட்டா வரலான் இருக்கேன். என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ப்ராப்ளமும் இந்த டீச்சிங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் லேப் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப லைஃபே வந்து ஒரு ஆராய்ச்சி கூட மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த எண்ணங்கள்ல வரது இதையும் இந்த இதை அனுபவம் இது பண்ணா என்ன வருது அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரியா, பொதுவாகவே எப்பவுமே நம்ம வந்து எதையோ அடையணுங்கிறதோட கூட இந்த விடுறதுங்கிற மாதிரி அந்த நம்ம மோடு வந்து அக்வயர் பண்ற மோடுல இருந்து எல்லாத்தையுமே டிஸ்சார்ஜ் பண்ற மோடுக்கு நம்ம மாறிடுறோம். அப்ப அந்த டிஸ்சார்ஜ் பண்ற மோடு தான் வந்து நம்ம லிபரேஷன் நம்ம சொல்றோம். அதனால அந்த டிஸ்சார்ஜிங் மோடுல நம்ம போயிடுறோம். இதுவரைக்கும் நம்ம வந்து எதையோ எஸ்டாப்ளிஷ் பண்ற மோடுலயே இருந்துகிட்டோம். இப்ப டிஸ்சார்ஜ் பண்ற மோட்ல வந்துடும். டிஸ்சார்ஜ் மோட்ல மோடும் போது நம்ம ஃப்ரீடம் எல்லாமே நம்மள ரிலாக்ஸ் பண்ணிடும். அது அதான் அதுல உள்ள பேசிக் ஐடியா. அதுதான் சரிங்க. அதுல எனக்கு என்ன நீங்க சொல்ற மாதிரி அந்த எனக்கு என்ன ஒரு பெரிய திருப்பு முனைனா, நான் முன்னாடி ரமண மகர்ஷி படிச்சிருக்கேன், நிறைய இது வந்து இந்த ஆன்மீகத்து இதுல எல்லாம் வர்றதுல வந்து நீங்க வந்து ஆத்தர்ஷிப் எடுத்துக்காத, டூவர்ஷிப் எடுத்துக்காத அப்படின்றது வந்து ரொம்ப காமன் த்ரெட் இல்லைங்களா எல்லாம் முக்காவாசி நிறைய டீச்சிங்ஸ்ல. பட் அது அந்த ஆத்தர்ஷிப்பை எடுக்க கூடாதுன்றது என்னன்றது உங்களுடைய விளக்கத்தின் மூலியமா தான் வந்தது. அந்த அகப்புறத்தினுடைய பிரிவுனாலையும் சரி, அத வந்து நீங்க அவ்வளவு ஒரு பெரிய இதை வந்து அவ்வளவு தெள்ள தெளிவா உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி நீங்க அந்த ஆத்தர்ஷிப் இல்ல அப்படின்றது என்ன அப்படின்றது புரிய வந்தது. ரொம்ப ரொம்ப we are all very very gifted to even have the teaching. ஓகே, ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நன்றி. மிஸ்டர் ராஷேர் இப்போ what will be the time now? எவ்வளவு டைம் இருக்கும்? எனக்கு இப்போ இங்க வந்து 10:45 ஆகுதுங்க நைட். ஓகே ஓகே. So you are waiting for this occasion? முத்துலட்சுமி மேடமும் பேசிட்டு இருந்தாங்க, அப்போ சரி ஷேர் பண்ணலாம், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான். அவரே பண்ணிக்கிட்டாரு. இன்னொரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இப்ப ஏ முதல்ல வந்து படிக்கும் போது நிறைய கேள்விகள் இருந்ததுங்கய்யா, இப்ப வந்து கேள்விகளே வரமாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் எல்லா இதுக்கும் வந்து இந்த பேசிக் புரிதல் அகம்புறம், ரெண்டாவது நம்மளுடைய எஃபர்ட் அகத்தை பொறுத்தளவு ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற புரிதல் வந்து இட் இஸ் சோ ஃபண்டமெண்டல். நிறைய கேள்விகளே வந்து அப்படியே உடைஞ்சு கரைஞ்சு போயிடுச்சு.
முதல்ல அதை கூட நினைச்சு என்ன கேள்வியே இல்லன்னு வருத்தப்படுவேன். இப்ப அந்த வருத்தத்தையும் அப்படியே அகத்திலேயே விட்டுறது. வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, மத்தவங்க யாராவது கேள்வி கேட்கலாம். சைக்கலாஜிக்கலா நம்ம ஃப்ரீ ஆயிரணும் அவ்வளவுதான். ஏன்னா சப்போஸ் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு நல்ல நிலை கிடைச்சுன்னு சொன்னால் இந்த நல்ல நிலையுமே கூட நம்ம ரீடைன் பண்ணணும்னு கூட நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் அது அதுபோக்கில் செயல்பட மாதிரி விட்டுற வேண்டியதுதான். அதனால அது சரிங்க. சரிங்க. இந்த முகாம்களில் அல்லது வந்து இந்த குவெஸ்டன் ஆன்சர்ஸ் அவங்க எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன இதையும் எடுத்து உங்கள் டீச்சிங்ஸ் அப்ளை பண்ணி அதை அப்படியே சுத்தி சுத்தி வந்து நல்லா எல்லா விதத்திலையும் அந்த சின்ன சின்ன இந்த தண்ணியில மண்ணு கலக்கி இது பண்றது விடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். எவ்ரி ஒன் இஸ் ஸ்பெண்டிங் சோ மச் ஆஃப் டைம் அரௌண்ட் தட் அண்ட் எல்லா இதுலயும் வந்து ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கோம். அது மாதிரி நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்றதுல கடமைப்பட்டிருக்கோம். புரிதல் எங்களை மாதிரி இருக்கவங்க புரிதல் கிடைக்கிறதையும் நாங்க சேர்ந்து அது அது வந்து அந்த அந்த எஃபர்ட் வந்து இன்னும் விரிவுபடுத்துறது என்ன பண்றதுன்றத சின்சியரா பாக்கணும். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்கய்யா. தேங்க்யூ வெரி மச் சந்திரசேகர். பிரான்ஸ் பார்த்தோம், யூஎஸ் பார்த்தோம், வாங்கலாம் வாங்க.